ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துண்கும்பட சேனல் ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் காலேஜஸ் லிஸ்ட்டு நம்ம வந்துட்டு கடந்த சில வீடியோவில் வந்துட்டு பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா ஸோ அந்த போஸ்ட் கிராஜுவேட் லிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம வந்துட்டு எம்எஸ்சி பயோஃபிசிக்ஸ் காலேஜஸ் இங்கங்கே இருக்குது தான் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நம்ம இந்த வீடியோவில் வந்துட்டு பார்க்க போகிறோம் ஸோ இந்த பயோஃபிசிக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் ஆஸ்பெக்ட்டில் இந்த பயாலஜியை வந்துட்டு பார்க்கறது அப்படின்னு சொல்லுவாங்க அது என்ன சார் ஃபிசிக்ஸ் ஆஸ்பெக்ட்டில் வந்துட்டு பயாலஜியை பார்க்கறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயாலஜி அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஃபிசிக்ஸ் அப்படிங்கிறது தனியாக தெரியும் ஸோ ஃபிசிக்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க இந்த இயக்கம் அப்படின்னு என்ன செய்வாங்க அப்படின்னா சொல்லுவாங்க மோஷன் ஸோ அந்த மாதிரி வந்துட்டு மெஷின்ஸு மெக்கானிசம் இப்படி வந்துட்டு என்ன செய்யக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடியது அதே பயாலஜி அப்படின்னு பார்க்கும்போது அது வந்துட்டு ஒரு உயிர் உள்ள பொருள் அதில் இருக்கக்கூடிய உயிர் அப்புறம் வந்துட்டு அந்த உயிரில் இருக்கக்கூடிய என்ன சொல்லக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த செயல்பாடுகள் அதுக்கப்புறம் வந்துட்டு உள்ளே இருக்கக்கூடிய ஆர்கன்ஸு ஸோ இதை பற்றி என்ன பண்ணுறது பார்த்திங்கன்னா படிக்கிறது பயாலஜி அப்படின்னு சொல்லக்கூடியது ஸோ இந்த ரெண்டையுமே கம்பைன் பண்ணுறாங்க அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயோ ஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ஸோ பயாலஜியை ஃபிசிக்ஸ் ஆஸ்பெக்ட்டில் வந்துட்டு பார்க்குறது ஜென்ரலாக நம்மளுடைய உடம்புல அப்படின்னு எடுத்துக்கும் போது ஒரு பிரெயின் வந்துட்டு நமக்கு சிக்னல் அனுப்புது அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா வேலையுமே செய்கிறோம் ஸோ இந்த சிக்னல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மைன்யூட்டான எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க கரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த கரண்ட் எதுக்குள்ள வருது ஃபிசிக்ஸ் அப்படிங்கிறது நமக்குள்ளே வருது அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஸோ இப்போ நம்மளுடைய மெடிக்கல் பயோ ஃபிசிக்ஸ் அப்படின்னு ஒரு பிரான்ச் இருக்குது பயோஃபிசிக்ஸ்லையே இந்த மெடிக்கல் பயோஃபிசிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கபோது பார்த்தீங்க அப்படின்னா பயோ ஃபிசிக்ஸை மெடிக்கல் ஆஸ்பெக்டில் வந்துட்டு என்ன செய்யறது அப்படின்னா பார்க்கறது மெடிக்கல் அப்படிங்கிறது வந்துட்டு முழுக்க முழுக்க நம்மளுடைய உடம்பு அதை வந்துட்டு ஃபுல்லாக என்ன பண்ணுறாங்க ஸ்டடி பண்ணுறாங்க உடம்புல என்ன பிரச்சனை இருக்குதுன்னு பார்க்காங்க அதுக்கேற்ற மாதிரி டயக்னஸ் பண்ணுறாங்க ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது ஸோ இந்த டயக்னஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மெஷினரிஸ் வந்துட்டு உள்ளே வந்துட்டு வருது ஒரு எக்ஸ்ரே இருக்கட்டும் ஒரு ஸ்கேனாக இருக்கட்டும் ஒரு இன்ஜெக்ஷனாக இருக்கட்டும் இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு பின்னாடி இருக்கிறது ஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தத்துவம் ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா பயோ ஃபிசிக்ஸ் ஸோ புதுசாக எதுவுமே கிடையாது நம்ம இந்த பயாலஜிக்க அதில் பிசிக்ஸ் எந்த மாதிரி யூஸ் ஆகுது ஒரு கைனெட்டிக் எனர்ஜியாக இருக்கட்டும் இது நம்ம ஃபிசிக்ஸில் பார்த்தது இதே கைனெட்டிக் எனர்ஜி அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம உடம்புக்குள்ளே நடக்கக்கூடியது பொட்டென்ஷியல் எனர்ஜி அப்படிங்கிறது நம்ம உடம்புக்குள்ளே நடக்கக்கூடியது எனர்ஜி சிந்தசைஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்துட்டு நம்ம உடம்புக்குள்ள நடக்கக்கூடியது சாப்பிட்டா அதுலேருந்து நமக்கு எனர்ஜி கிடைக்கிது ஸோ இந்த எனர்ஜி சிந்தசைஸ் அப்படிங்கிறது எதுக்குள்ளே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் இது எங்கே இருக்குது பயாலஜிக்குள்ளும் என்னது பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது ஸோ இது சம்மந்தப்பட்டது தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பயோ ஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ஸோ இந்த பயோ ஃபிசிக்ஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஓரளவுக்கு ட்ரெண்டில் இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னு கூட என்ன செய்யலாம் அப்படின்னா சொல்லலாம் ஸோ இதை வந்துட்டு யூஜி பிஜி அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரிசர்ச் ஆஸ்பெக்ட்ல வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சொல்லி கொடுத்துட்ருக்காங்க மெயினா மெடிக்கல் பயோஃபிசிக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபீல்டு தான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு வந்துட்டு ஒரு அப்ரோயிங்கான ஒரு ஃபீல்டு அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் ஸோ இதில் அந்த எம்எஸ்சி பயோஃபிசிக்ஸ் காலேஜஸ் எங்கே இருக்குது எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த வீடியோவில் வந்துட்டு பார்க்கப்புறம் வாங்க பார்க்கலாம் ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அங்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எம்எஸ்சி பயோஃபிசிக்ஸ் அப்படிங்கிறது இருக்குது அதுக்கப்புறம் வந்துட்டு ஐஐடி மெட்ராஸ் ஸோ இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சென்னை கேம்பஸில் பார்த்திங்க அப்படின்னா எம்எஸ்சி பயோபிசிக்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்குது அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னு எஸ்ஆர்எம் இன்ஸ்டியூட் ஆஃப் சைன்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எம்எஸ்சி பயோஃபிசிக்ஸ் அப்படிங்கிறது இருக்குது அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீ ராமச்சந்திரா இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் ஹையர் எஜுகேஷன் இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூரில் இருக்குது ஸோ அங்கே எம்எஸ்சி பயோபிசிக்ஸ் அப்படிங்கிறது இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஆர்எம் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் சென்டர் சென்னை ஸோ இது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எம்எஸ்சி பயோபிசிக்ஸ் அப்படிங்கிறது இருக்குது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி கேம்பஸ் ஸோ இங்கே வந்துட்டு எம்எஸ்சி சி பயோபிசிக்ஸ் அப்படிங்கிறது இருக்குது அதுக்கப்புறம் லயோலா காலேஜ் இங்கே எம்எஸ்சி பயோபிசிக்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்குது அப்படின்னா சென்னையிலே தான் வந்துட்டு எம்எஸ்ஏ பயோபிசிக்ஸ் அப்படிங்கிறது இருக்குது ஒரு யூஜி கூட பார்த்திங்க அப்படின்னா நிறைய காலேஜஸில் பயோஃபிசிக்ஸ் அப்படிங்கிறது பிஎஸ்சி பயோஃபிசிக்ஸ் அப்படிங்கிறது இருக்குது பட் அந்த எம்எஸ்சி பயோஃபிசிக்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் சென்னை அண்டு கோயம்புத்தூரில் பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் வந்துட்டு இருக்குது ஸோ தமிழ்நாட்டில் படிக்க விரும்பக்கூடிய மாணவர்கள் எம்எஸ்சி பயோஃபிசிக்ஸ் படிக்கணும் அப்படின்னு விரும்பக்கூடிய மாணவர்கள் இந்த காலேஜஸில் தான் பார்த்தீங்க அப்படின்னா பயோஃபிசிக்ஸ் எம்எஸ்சி போஸ்ட் கிராஜுவேட் வந்துட்டு இருக்குது ஸோ அங்கே வந்துட்டு நீங்கள் படி படிக்கலாம் ஸோ இந்த தகவல்கள் உங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம எம்எஸ்சி பயோஃபிசிக்ஸ் காலேஜஸ் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா பயோஃபிசிக்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு பார்த்தோம் ஸோ இது போக வேறு ஏதாவது தேவை அப்படின்னா இந்த வீடியோக்கில் இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் மறக்காம வந்துட்டு துணுக்குமுட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை பார்த்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா சொல்லுங்கள் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜஸ் இருக்குது துணுக்கு முடை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சேனலை வந்துட்டு ஃபாலோ பண்ணலாம் ஸோ நம்ம அதுலேயும் வந்துட்டு உங்களுக்கான தேவையான கருத்துக்களையும் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா சொல்லலாம் நீங்கள் உங்களுக்கு தேவையான வீடியோகளையும் பார்த்தீங்க அப்படின்னா அதில் நீங்கள் சொல்லலாம் என்ன வீடியோ போடணும் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சொல்லலாம் ஸோ அடுத்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா இந்த போஸ்ட் கிராஜுவேட்டில் வேறு என்ன இருக்குது அது என்ன பெஸ்ட் காலேஜஸ் இருக்குது அப்படிங்கிற லிஸ்ட்டோடு நான் வந்துட்டு வரேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்